ஸ்பான்சர்ட் பை ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின் தமன்னா நடிக்கும் கண்ணே கலைமானே. ஹாய், ஹலோ, வெல்கம் டு த ஷோ மூவி ஆஃப் த வீக். இந்த வாரம் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டோலட், எல்கேஜி அண்ட் கண்ணே கலைமானே. இந்த மூணு படத்தோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்சஸ் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் டோலட். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா, இயக்குனர் செழியன் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்காரு. நம்பர் டூ, இந்த படத்தோட ரைட்டிங்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. தேர்டு வந்து ஸ்டோரி வந்து எல்லாரோட மைண்டு கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. அண்ட் நம்பர் ஃபோர், ஃபோர்த் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்கவுங்க ரோலாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவன் அங்கேருந்து வந்தான், இவன் இங்கேருந்து வந்தான், ஹீரோட்ட பேசிட்டேன், டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் கமர்ஷியல் ஆடியன்ஸஸ்க்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஒரு வழியை கொடுக்குது, அன்றாட ஒரு மனிதனுடைய வாழ்வியல தினமும் கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு காட்சி கொடுத்துருக்கிறது. சினிமா இல்லாத ஒரிஜினாலிட்டிக்கு இருக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லாரும் தியேட்டரில் போகிறேன். படம் நல்லா இருக்குமா? வீடு அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு வாழ்ந்துருக்காங்க, நடிக்கவே இல்லை. மியூசிக் எதுவுமே இல்லை, மியூசிக் இல்லைன்றதை நம்பவே முடியல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறந்த படம். நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பர், நல்லா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, காலாச்சு நல்லா இருக்கு, சூப்பர், சூப்பர், நல்லா இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் எல்கேஜி. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒன் மேன் ஷோவாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பிரியானந்த், அவங்களோட ரோலை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ரைட்டிங்ஸ் அண்ட் காமெடிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. புரியாமல் பேசிட்டு இருக்காது. நம்ம ஊர் டிவியில் 100 நாள் ஷோ பண்ணால் சிஎம்ஏ ஆயிடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ரொமான்ஸை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் நிறையா இடத்துல லாஜிக்கல் எரர்ஸ் இருக்குன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கிறத வாங்க பார்த்துடலாம். படம் சமதல சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் காமெடிக்காக பார்க்கலாம் ப்ரோ, காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு செம்மையாக இருக்குது, நல்லா ஃபன்னாக இருக்குது படம், நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்குது, ஒர்த்தபுள் தான். கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்த எல்லா கூத்தும் கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே நல்ல ஆப்பு தான். செம்மையாக இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நான் படம் காமெடி எல்லாம் சீரியஸாக இருக்கு. கிளைமேக்ஸ் வேறு லெவல், கிளைமேக்ஸ், ரீசன்ட் ரோல்ஸ், கரண்ட்டாக இருக்கிற விஷயத்த அப்படியே காட்டியிருக்காரு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணுறோம், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபிஷர்மேன் கெட்டிங் கில்டு, யூ டோன்ட் சே இந்தியன் ஃபிஷர்மேன், யூ சே தமிழ் ஃபிஷர்மேன். இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. மூணாவதாக பார்க்க போகிற படம் கண்ணே கலைமானே. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா, தமன்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் உதயநிதியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எமோஷ்னல் டச் வச்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் யுவனோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. எங்கே நேர்மை இருக்கோ அங்கே மூர்க்கம் கோவம் ரெண்டுமே இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, சீனு ராமசாமியோட பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு வெயிட்டாக இல்லை. அண்டு சீன்ஸில் நிறைய இடத்துல கனெக்டிவிட்டி மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கிறத வாங்க பார்த்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் மற்ற படத்தவங்களோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இல்லை நல்லா இருந்துச்சு. அம்மா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, உதயநிதி நல்லா நடிச்சிருக்காரு, தமன்னா நடிச்சிருக்காங்க, சின்ன ராமசாமி தர்மதுரை மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க, அந்த லெவலுக்கு ஒரு மாதிரி தரல, நல்லா இருக்கு. ஆ, யுவன் மியூசிக் சூப்பர், வேறு லெவல், அவங்க எப்பவுமே சூப்பராக தானே இருக்கு. யுவன் மியூசிக் சூப்பர் படங்க, நல்லா நல்ல படம், தமிழா அசிஷன் நல்லா பண்ணாங்க, உதயநிதி சயன்ஸ் நல்லா பண்ணார், ஆக்டிங் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் போனாடியோட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க. ஆ, சூப்பராக இருந்துச்சு, ஆ ரொம்ப எமோஷ்னல், தமன்னா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, தமன்னா ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, தமன்னாவே ரொம்ப பிடிச்சிருந்தது, கிளாமர் காட்டாமல் நல்லா அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆன மூணு படங்களில் எந்த படம் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, மூணு படமே பெஸ்ட்டு தான். சோஷியல் மெசேஜில் ஒரு படம் பார்க்கணும்னா டோலெட் போகலாம், இல்லை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்கேஜி போகலாம், இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸஸ் குடும்பத்தோடு போய் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்ணே கலைமானே போகலாம். இந்த மூணு படங்களையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூணு படத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சினிமா பற்றி நிறைய இன்சிடென்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.